தினம் ஒரு நற்செய்தி, சிநேகிதருக்காக ஜீவனை கொடுக்கிற அன்பு. புனித அருளப்பர் எழுதிய நற்செய்தி 15:13. தன் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு எவனிடமும் இல்லை. ஒரு மிலிட்டரி ட்ரைனிங் கல்லூரியில் ஒரு நாள் அங்கு சொல்லிக் கொடுப்பவர் புதிதாய் சேர்ந்திருந்த மாணவர்கள் ஒன்றாய் நின்று பேசிக் கொண்டிருந்த போது அவர்கள் மீது ஒரு கை குண்டை எடுத்து வீசினார். உடனே அந்த மாணவர்கள் பயந்து ஓடி ஒளிந்தார்கள். அந்த அதிகாரி சிரித்து கொண்டே வெளியே வந்து, இந்த குண்டு வெடிக்காது, நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் என்று பார்க்கவே அதை வீசினேன் என்றார். அடுத்த நாள் ஒரு புதிய மாணவன் வந்து சேர்ந்தான். அந்த அதிகாரி மீண்டும் கை குண்டை எடுத்து வீசினார். முந்தின நாள் சம்பவம் எதுவும் அறியாத அந்த மாணவன் உடனே அந்த குண்டன் மேல் பாய்ந்து அதன் மேல் படுத்து கொண்டு, அந்த குண்டு வெடித்தாலும் தன் மீது வெடிக்கட்டும், மற்ற மாணவர்கள் காக்கப்படட்டும் என்று மற்றவர்களை காப்பாற்ற முயற்சித்தான். பிறகுதான் தெரிய வந்தது அது வெடிக்காத குண்டு என்று. அவன் செய்த செயலை பாராட்டி அவனுக்கு அந்த வருடத்தின் வீர விருது வழங்கப்பட்டது. இயேசு கிறிஸ்து சொன்னார், ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை என்று. நம்மை அவர் தம்முடைய சிநேகிதர் என்றார். இனி நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்லுகிறதில்லை. ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகிதர் என்றேன், ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். அப்படி நம்மை சிநேகிதர் என்று அறிவித்த இயேசு கிறிஸ்து நமக்காக தம் ஜீவனையே கொடுத்து தம்முடைய அன்பை விளங்க பண்ணினார். ஒருமுறை காஷ்மீர் தீவிரவாதிகளுடன் போரில் ஈடுபட்டு தன் உயிரை தியாகம் கொடுத்த மேஜர் முகுந்தை இழந்து அவரது இளவயது மனைவியும் 3 வயது பிள்ளையும் அவருடைய பெற்றோரும் எவ்வளவாய் வேதனைப்பட்டிருப்பார்கள். நம் தேசத்திற்காக, மொழிக்காக, இனத்திற்காக உயிரை கொடுத்தவர்கள், தியாகிகள் ஏராளம் உண்டு. அவர்களை நாம் சில வேளைகளில் நினைவு கூர்ந்து அஞ்சலி செலுத்துகிறோம். ஆனால் நாம் பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். ஆம், நாம் நல்லவர்களாக இருக்கும் போதல்ல, நாம் பாவிகளாயிருக்கும் போது அவர் நமக்காக சிலுவையில் தம் கடைசி சுட்டு இரத்தம் வரை சிந்தி தம் ஜீவனை நமக்காக விலைக்கிரயமாக கொடுத்து நம்மை மீட்டு பரலோக ராஜ்யத்திற்கு சொந்தமாக்கினாரே. அந்த தியாகம் மற்ற எந்த தியாகத்திலும் விசேஷித்தது, அருமையானது. அதற்கு ஈடு இணை வேறு எதுவும் இல்லை, இல்லை, இல்லவே இல்லை. அந்த விலையேறப்பெற்ற அன்பை பெற்றுக்கொண்டு நாம் கிறிஸ்துவை இன்னும் அதிகமாய் நேசிப்போமா? அந்த அன்பை பெரிய வியாழன் துக்கவெளி நாட்களில் மட்டும் நினைவு கூறாமல் என்றும் நினைத்து அவருக்கு நன்றி பலிகளை ஏறெடுப்போமா? ஒவ்வொரு நாளும் அவருடைய தியாகத்தை நினைத்து அவரை என்றென்றும் துதித்து அவருடைய மகிமைக்காக வாழ தேவன் கிருபை செய்வாராக. ஆமேன். ஜெபம். எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக தகப்பனே, நாங்கள் பாவிகளாயிருக்கையில் எங்களுக்காக தமது ஜீவனையே கொடுத்த இயேசு கிறிஸ்துவின் அன்பை நினைத்து துதிக்கிறோம். தமது ஒரே பேரான குமாரனை எங்களுக்கு கொடுத்த, எங்கள் மேல் அன்பு கூர்ந்த உமது அன்பை நினைத்து துதிக்கிறோம். அந்த அன்பு எங்கள் வாழ்க்கையை மாற்றட்டும், கிறிஸ்துவுக்கு சாட்சியாக நிற்க வைக்கட்டும், மற்றவர்களை நிபந்தனையின்றி நேசிக்க வைக்கட்டும்.
எங்கள் ஜெபத்தை கேட்டு எங்களுக்கு பதில் கொடுப்பவரே, உமக்கே நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.